திருச்சிற்றம்பலம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எல்லாம் சிவனருள் யூடியூப் சேனல். இத்தலம் உங்களின் ஆன்மீக பயணத்திற்கான சிறந்த வழிகாட்டி. நம சிவாயவே ஞானமும் கல்வியும், நம சிவாயவே நானறிவிச்சையும், நம சிவாயவே நானவின்றேத்துமே, நம சிவாயவே நன்னறிகாட்டுமே. இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள திருப்பராய்த்துறை என்னும் கோயில். இத்தல இறைவனின் பெயர் பராய்த்துறை நாதர், மற்றொரு பெயர் தாருகாவனேஸ்வரர். இறைவியின் பெயர் பசும்பொன் மயிலாம்பிகை, மற்றொரு பெயர் கேம வர்ணாம்பிகை. ஆன்மீக சேவையுடன் எளியோருக்கான கல்வி சேவையையும் வழங்கும் தலம் இது. இத்தலம் புற்றுநோய் மற்றும் தொழுநோயை குணமாக்கும் பராய் மரத்தை தலமரமாக கொண்டுள்ளது. இப்பொழுது இத்தலத்தின் புராண கதை உங்களுக்காக. பராய் மரங்கள் சூழ்ந்திருந்த தலமாதலால் இத்தலத்திற்கு பராய்த்துறை எனவும் தாருகாவனம் எனவும் பெயர்கள் உண்டு. இத்தாருகாவனத்தில் வசித்து வந்த சில முனிவர்கள் தாங்கள் செய்யும் வேள்வியிலும் பூஜையாலும் மட்டுமே இறைவனுக்கு சக்தி உண்டாகிறது என்று தீவினை வயப்பட்டு ஆணவத்தால் எம்பெருமானை மதியாது இருந்தனர். தாருகாவன முனிவர்களின் செருக்கடக்க எம்பெருமான் பிச்சாடனார் வேடம் கொண்டு தாருகாவனத்தின் முனிபத்தினிகள் இருக்கும் இடத்திற்கு வந்தார். பிச்சாடனார் வடிவில் வந்த எம்பெருமானின் அழகினை கண்டு தாருகாவனத்து முனிபத்தினிகள் தங்கள் நிலை மறந்தனர். மற்றொரு புறம் விஷ்ணு மோகினி வடிவெடுத்து தாருகாவனத்து முனிவர்களை மயக்கினார். இதனால் தாருகாவன முனிவர்கள் தாங்கள் வேள்வி செய்வதை மறந்து தங்கள் நிலையையும் மறந்து மோகினியிடம் மயங்கி கிடந்தனர். பிறகு தங்கள் வேள்வி தடைப்பட்டதற்கு காரணம் சிவபெருமானே என்பதை அறிந்து கடும் கோபமுற்று சிவபெருமானை அழிக்க பெரும் வேள்வி செய்தனர். பாவம், அன்புக்கும் பக்திக்கும் மட்டுமே இறைவன் கட்டுப்படுவார் என்பதை உணராத வண்ணம் ஆணவம் அவர்களின் கண்ணை மறைத்திருந்தது. தாங்கள் செய்யும் வேள்வியிலிருந்து முதலில் மிக கொடூரமான புலியை இறைவனின் மீது ஏவினர். உலகையே அழிக்க வல்ல ஆழகால விஷத்தையே உண்ட எம்பெருமானா இப்புலிக்கு அஞ்சுவார். கொடும் புலியினை கொன்று அதன் தோலை அரையாடையாக அணிந்து கொண்டார். அது கண்ட முனிவர்கள் அடுத்து மானை ஏவினர். சிவனோ மானை அடக்கி தம் கைகளில் ஏந்தி மானேந்திய கையினர் ஆனார். அடுத்து யாக வேள்வியின் மூலம் கொடிய நஞ்சு கொண்ட பெரும் நாகத்தை இறைவனை கொல்ல ஏவினர். எம்பெருமானோ நாகத்தை அடக்கி தன் அரங்கின் கயிறாக அணிந்து கொண்டார். அடுத்து எம்பெருமானை கொல்ல பூதகணங்களை ஏவ அந்த பூதகணங்கள் இறைவனுக்கு அடிபணியும் வீரர்கள் ஆனார்கள். இறுதியில் தங்களின் தவறை உணர்ந்த தாருகாவன முனிவர்கள் தங்களின் செருக்கை அடக்கிய இத்தலத்திலேயே நிலை கொண்டு மக்களின் பாவம் போக்கிட வேண்டுமென விண்ணப்பிக்க இறைவனும் இத்தலத்திலேயே பராய்த்துறை நாதராக எழுந்தருளினார். திரும் பேருந்து நிலையத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது திருப்பராய்த்துறை கோயிலின் எழிலான தோற்றம். சாலையை ஒட்டியுள்ள கோயிலின் அமைப்பு மேலே இருந்து 1 என்ற எண் குறிக்கப்பட்டிருக்கும் தலம் ஏழை குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள மழலையர் தொடக்க பள்ளி. 2 என்ற எண் காட்டியுள்ள இடம் குழந்தைகளுக்கான நடுநிலை பள்ளி. 3வதாக காட்டப்பட்டுள்ள அம்புக்குறியே கோயிலின் நுழைவு வாயில். உங்களை இப்பொழுது வரவேற்பது உயர்ந்து நிற்கும் 7 நிலை ராஜகோபுரம். முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயிலை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பழுது பார்த்தவர் கர்நாடகத்தானைச் சேர்ந்த வே வீர நாகப்ப செட்டியார் என்பவர் ஆவார். ராஜகோபுரத்தை கடந்து அமைந்திருக்கும் பலிபீடத்திற்கும் கொடிமரத்திற்கும் ஒரு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அம்மண்டபத்தில் திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் கோயிலை புனரமைத்த நாகப்ப செட்டியார் அவர்களும் நம்மை வரவேற்கிறார்கள்.
இது கோயிலின் நுழைவு வாயில். நெடிதுயர்ந்து நிற்கும் தூண்களால் அமைக்கப்பட்ட முன்வாசல் சிற்ப வேலைப்பாடு மிக மிக அழகாக உள்ளது. கருவறைக்கு செல்லும் வழியில் வலதுபுற தூணில் காளியின் நடன கோலம் சிற்பக்கலைக்கு கட்டியம் கூறுகிறது. அதற்கு எதிர்ப்புறம் உள்ள இடதுபுற தூணில் எம்பெருமானின் ஊர்த்துவ தாண்டவமும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கருவறை. முன்வினை பாவங்களையும் போக்கும் எம்பெருமானின் எழில் தோற்றம் உங்களுக்காக. கிழக்கு நோக்கிய பராய்த்துறை நாதரின் பாதம் பணிந்து இறையருள் பெரு. கருவறையை கடந்து வெளியே வந்தால் உள் சுற்று பிரகாரம். அதில் சுவற்றின் ஓரமாக சப்த மாதர்களும் நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். அட, தமிழர்கள் முன்பொரு காலத்தில் போற்றி வணங்கிய பிடாரி அம்மனும் ஐயனாரும் கூட இங்கிருக்கிறார்கள். அதை கடந்து நால்வருடன் 63 நாயன்மார்களும் நமக்கு எம்பெருமானின் சிறப்பை உணர்த்துகிறார்கள். பழங்கால கோயிலின் சிற்ப வேலைப்பாடு மிகவும் அருமையாக உள்ளது. தென்புறத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஆலமர் செல்வரின் சிற்பம் காண்பதற்கு கண்கொள்ளா காட்சி. நீங்கள் பார்ப்பது அர்த்தநாரீஸ்வரர் காட்சி. பெரும்பாலான சன்னதிகளில் கருவறைக்கு பின்புறம் மகாவிஷ்ணுவின் சிலையோ அல்லது லிங்கோத்பவரின் சிலையோ இருக்கும். இங்கு எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிறார். இச்சிலை மோகினி வடிவெடுத்து தார்காவன முனிவர்களை மயக்கிய விஷ்ணுவின் புராணக் கதையை விளக்குவது போல் உள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடிய ஆறுமுக பெருமானின் எழில் தோற்றம். வாசனை மங்கையர் போற்று சிற்றடி பூசன கிங்கினி யார் பறித்திட மாமலை ரண்டன நாட்டு மத்தக முளையானை என்ற பாடலின் மூலம் அருணகிரிநாதர் ஆறுமுக பெருமானை வழிபட்டுள்ளார். நுணுக்கமான வேலைப்பாடு கொண்ட தூண்களின் நடுவே துர்க்கையம்மன் நமக்கு காட்சி தருகிறார். இக்கோயிலில் நடைபெறும் உற்சவத்தின் போது பயன்படுத்தப்படும் வாகனங்கள் உங்களின் பார்வைக்காக. முதலில் நாம் காண்பது அன்ன வாகனம், அடுத்து சிம்ம வாகனம், அதற்கு பிறகு மூஞ்சூறு வாகனம், பிறகு யானை வாகனம், அட மயில் வாகனம், நாகம் குடைபிடிக்கும் நாக வாகனம், கேட்பதெல்லாம் அருளும் காமதேனு வாகனம், மிகச்சிறந்த சிவபக்தனான பத்துத்தலை ராவணன் கயிலை மலையை பேர்த்தெடுக்கும் அமைப்பு கொண்ட வாகனம், நந்தி வாகனம், அதற்கு பிறகு பூத வாகனம். இவர்களை கடந்து நாம் காண்பது உலகாலும் அன்னை. இங்கு நமக்கு பசும்பொன் மயிலாம்பிகையாக காட்சி தருகிறார். இவரது மற்றொரு பெயர் ஹேம வர்ணாம்பிகை. வெளிச்சுற்று பிரகாரம் வந்தால் நாம் காண்பது இத்தல மரமான பராய் மரம். இம்மரத்தின் பாகங்களே புற்றுநோய் மற்றும் தோல் நோயை குணப்படுத்தும் மருத்துவ குணமுள்ள மரமாக கருதப்படுகிறது. முன்பொரு காலத்தில் இக்கோயில் முழுதும் பராய் மரங்கள் நிறைந்திருந்ததாம். இத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் பாடிய பாடல் உங்களுக்காக. கரப்பர் காலமடைந்தவர் தம்பினை சுருக்கு மாறுவல்லார் கங்கை செஞ்சடை பரப்பு நீர்வரு காவிரி தென்கரை திருப்பராய் துறை மேவிய செல்வரே. அடுத்து திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடிய பாடல். நீரு சேர்வதோர் மேனியர் நேரிலை கூறு சேர்வதோர் கோலமாய் பாறு சேர்தலை கையற்பராய் துறை ஆறு சேர் சடை அண்ணலே. இத்தலத்தை கண்டு தரிசித்தோர்களின் பாடல்களுடன் விளம்பர பலகை. இத்தலத்தின் பராமரிப்பு பணியை ஆதரவற்ற மற்றும் ஏழை குழந்தைகளின் கல்வி தரத்தை உயர்த்தும்
அரும்பணியை செய்து வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா குடில் கவனித்துக் கொள்கிறது. 1949 திரு ராமசாமி அடிகளார் அவர்களால் தொடங்கப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணா குடில் ஆயிரக்கணக்கான ஆதரவற்ற மற்றும் ஏழை குழந்தைகளின் கல்வித்தரத்தை உயர்த்தியுள்ளது. ராமகிருஷ்ணா குடிலில் இருக்கும் உண்டு உறைவிட பள்ளியில் ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி பயில முடியும். இங்கு 10ஆம் வகுப்பு வரையிலும் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. அதன் பிறகு மாணவர்களின் அறிவுத்திறன் மற்றும் சூழ்நிலையின் அடிப்படையில் அங்குள்ள ITIயில் தொழிற்படிப்பு கற்றுத்தரப்படுகிறது. மேலும் நன்கு படிக்கும் மாணவர்கள் மயிலாப்பூரில் இருக்கும் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு டிப்ளமோ பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஆதரவற்ற மற்றும் ஏழை குழந்தைகளின் கல்வித்தரம் உயர்வதுடன் அவர்களின் பொருளாதார தரமும் உயர்கிறது. அவர்கள் யாரை நம்பியும் இருக்க வேண்டிய அவசியம் எதிர்காலத்தில் இல்லை. இறையன்பர்களே, திருப்பராய்த்துறையில் அமைந்திருக்கும் எம்பெருமான் மற்றும் அம்மனின் அருளை பெற்று வாழ்க வளமுடன்.